हलो व्यूवर्स माति योसी चैनल सार्बा इन वाक वीडियो नम्ब पाकपो तलेप सट उदी लीगल एड लीगल सर्विसेस इन इंडिया इन टॉपिक चूस पड़ा मेन रीजन पाती नम्ब नार्मला नमक सट प्रच्ने मटम अब मटे वी அப்படின்ற எண்ணம் பல பேருக்கு இருக்கு. ஸோ அது மட்டும் வழி இல்லை, அது தவறையும் வேற வழிகள் இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டுமே இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ பொதுவாக மக்களிடையே இருக்கிற ஒரு கருத்து, நீதிமன்றம் பற்றி மக்களிடையே இருக்கிற கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்க கோர்ட்டுக்கு போகணுன்ற எண்ணம் அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வரதில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கோர்ட்டுக்கு போகாததுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா, முதல் ரீசன் கோர்ட்டுக்கு போறியா, அப்போது நம்ம ஃபேமிலியோட இமேஜ் ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்ற ஒரு எண்ணம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஏழ்மையின் காரணமாக இருக்கலாம், அதாவது பாவர்ட்டி இல்லை எக்கனாமிக் கண்டிஷன், அந்த ரீசன்னால் அவங்க கோர்ட்டுக்கு போகாமல் இருக்கலாம். அடுத்த ரீசன் பார்த்திங்கன்னா, கோர்ட்டு வாசலுக்கு போயிட்டீங்கல்ல, அப்போ இனிமேல் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க வந்து வழக்குகளும் வாதங்களுமாக தான் இருக்க போகுது, அவ்வளோ சீக்கிரத்தில் கேசஸ் முடியாது அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, வக்கீலுக்கான ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, அப்புறம் கோர்ட்டுக்காக கட்ட வேண்டிய ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்த காரணங்களாக இருக்கலாம். அப்படியும் இதெல்லாம் மீறியும் ஒரு நபர் கோர்ட்டுக்கு போகிறாருன்னா கூட, அவருக்கு வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த சென்ஸ், இப்போ அவர் ஒரு வேலைக்கு போகிற ஆளாக இருக்காருன்னா, அப்போது என்றைக்கெல்லாம் கோர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கோ அன்றைக்கெல்லாம் அவர் வேலையை வந்து லீவ் போட்டுட்டு கோர்ட்டுக்கு போய் அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, அதாவது அவர் லீவ் அடிக்கடி லீவ் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் ரீசன்ஸுக்காக நார்மலி கோர்ட்டுக்கு போகிறதையே வந்து டோட்டலாக வந்து மக்கள் அவாய்ட் பண்ணிடுறான். அப்போ இதுக்கெல்லாம் ஒரு ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா, கண்டிப்பாக கிடையாது. தேர் இஸ் நோ ஷார்ட்கட் ஃபார் ஜஸ்டிஸ், நீதிக்கு எப்போவுமே ஷார்ட்கட் கிடையாது. பட் தேர் ஆர் அதர் ஆப்ஷன்ஸ் டு ஹாவ் ஸ்பீடி ஜஸ்டிஸ். அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், கோர்ட்டுக்கே போகாமல் கூட நமக்கு நீதி கிடைக்குமா அப்படின்றது தானே? எஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அப்போ லீகல் எய்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, லீகல் எய்ட் கேன் பி எனி சர்வீஸ் ஃபார் கண்டக்டிங் அ கேஸ் ஆர் அ லீகல் ப்ரொசீடிங், அதாவது உங்கள் வழக்கை நடத்துறதுக்காக என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லை கிவிங் அ லீகல் அட்வைஸாக இருந்தாலும் சரி, இட் கேன் பி கால்ட் எஸ் லீகல் சர்வீஸ் ஆர் லீகல் எய்ட். வேறு என்னென்ன விஷயங்கள் இந்த லீகல் எய்டில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் வந்து உங்களுக்காக ஒரு வக்கீலை நியமிக்கிறது, தென் அந்த வக்கீலுக்கான ஃபீஸை நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை, கோர்ட் ஃபீஸும் நீங்கள் கட்ட வேண்டியது இருக்காது, அதுக்கப்புறம் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்ளை பண்ணுமோ அதுக்கான ஹெல்ப் பண்ணுறது, அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ளீடிங்ஸ், ஸோ உங்களோட அஃபிடவிட் தயாரிக்கிறது, ப்ளீடிங்ஸ் ரெடி பண்ணுறது, அப்புறம் உங்களுக்கு ஏதாவது உங்கள் டாக்குமெண்ட்டில் வந்து டிரான்ஸ்லேஷன் ஒர்க் இருந்ததுன்னா அந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா லீகல் எய்ட் இல்லை லீகல் சர்வீஸ் அப்படின்ற ஒரு அர்த்தத்துக்குள்ளே வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அடுத்துனா, ஸோ லீகல் எய்ட்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு, அதுக்கான சட்டம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ நம்ம இந்தியாவில் அதுக்கான சட்டம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக இருக்கு. ஸோ வி ஆர் ஹேவிங் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1987. ஸோ இந்த ஆக்ட் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லீகல் எய்டு மூவ்மெண்ட் அப்படின்றது முதல்ல ஆரம்பித்தது வந்து ஃப்ரான்ஸ்லன்னு சொல்லலாம். 1851 ஃப்ரான்ஸில் ஆரம்பித்தாங்க, அதன் பிறகு பிரிட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா 1944 பிரிட்டனில் ஆரம்பித்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து தான் வந்து இந்தியாவில் 1952 பல இடங்களில் லா கமிஷன்ஸ் வந்து பல முறை இதனுடைய இம்பார்ட்டன்ஸை வந்து மேலே மேலே சொன்னதுனால, ஸோ இந்த லீகல் எய்டு ஸ்கீம் அப்படின்றது ஒன்று வரணும் அப்படின்னு கவர்மெண்ட்டே கூட, நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டே கூட 1962 ஒரு மாடல் கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தாங்க டு ஃப்ரேம் தி லீகல் எய்ட் ஸ்கீம். ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ட் வந்து 87 லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1987 தான் நமக்கு வந்தது, ஃபோர்ஸுக்கு வந்தது. அப்போ நம்ம அரசியல் அமைப்பு சட்டம் இதை பற்றி ஏதாவது சொல்லுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சொல்லுது. ஆர்டிகல் 39A அதில் பார்த்தீங்கன்னா,
அது ஒவ்வொரு மாநிலத்துக்குமே ஒரு கடமையை வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து கொடுக்குறாங்க. அது என்ன கடமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு ஃப்ரீ லீகல் எய்ட். அதாவது ஒரு பணம் இல்லை அப்படின்ற காரணத்தினால ஒருத்தர் வந்து கோர்ட்டுக்கு போகாமல் இருக்கக்கூடாது. ஸோ அந்த அந்த முயற்சியில் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். அண்ட் ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கம், அதாவது நீதின்றது வந்து எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்ற ஒரே அப்ஜெக்டிவ்ல தான் இந்த ஆர்டிகல் 39 வாஸ் இன்க்ளூடட். அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி ஆர்டிகல் 39A வாஸ் இன்க்ளூடட் இன் தி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லீகல் எய்ட் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்குமே ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு இப்போ தெரியும் லீகல் எய்ட்னா என்னன்னு தெரியும், அதுக்கான சட்டம் இருக்கான்னு தெரியும். ஸோ நமக்கு இப்போ லீகல் சர்வீசஸ்னா என்னன்னு தெரியும், அதற்கான சட்டம் அதாவது லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் அதை பற்றியும் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ஆக்டுடைய மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் காம்பீட்டிவ் லீகல் சர்வீஸ், அதாவது சட்டம் இலவசமா வழங்கப்படணும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு நோக்கம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒருவருடைய அந்த ஃபினான்ஷியல் பொசிஷன்னால அவருக்கு வந்து நீதி கிடைக்கல, அந்த காரணத்தினால அவரால் கோர்ட்டுக்கு போக முடியல, அதனால நீதி அவருக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு நிலைப்பாடு மாறணும் அப்படின்றதுக்காக ஒரு ஒரு முக்கியமான நோக்கம். அடுத்தது பாத்தீங்கன்னா டு ஆர்கனைஸ் லோக் அதாலட்ஸ். ஸோ லோக் அதாலத் அப்படின்றது ஒன்று ஆர்கனைஸ் பண்ணணும், ஒவ்வொரு மாநிலமும் அவங்கவுங்களுடைய மாநிலங்களில் லோக் அதாலத் ஃப்ரீக்வெண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த சட்டத்துடைய மெயின் குறிக்கோள். ஸோ இந்த சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா நிறைய அத்தாரிட்டிஸ் ஆர் ஃபார்ம்ட் அண்டர் தி ஆக்ட், அதாவது நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, ஸ்டேட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் லெவல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அண்ட் ஈவன் தாலுக் லெவல். ஸோ எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டின்றது ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எதுக்காக ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கான மெயின் மெயின் சட்ட உதவி செய்யறதுக்காக மட்டுமே இந்த லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி எல்லா ஸ்டேஜஸ்லையும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ தாலுக் லெவலில் பார்த்தீங்கன்னா கிராஸ் ரூட் லெவலில் கூட மக்களுக்கு வந்து இந்த நீதி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இங்கே ரொம்பவே வந்து வெளிப்படையாக தெரியுது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் லீகல் சர்வீசஸ் அப்படின்றது நமக்கு ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. இப்போ உடனே உங்களுக்கு வர ஒரு சந்தேகம் என்னன்னா, எனக்கு லீகல்ஸ் ஃப்ரீ லீகல் எய்டு கிடைக்குமா, ஸோ யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற சந்தேகம் எழலாம். ஓகே, ஸோ இந்த ஆக்டில் அதாவது லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1987 அதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 12ல் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க யாருக்கெல்லாம் இந்த ஃப்ரீ லீகல் எய்ட் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அது யார் யாரெல்லாம் சொல்கிறாங்கன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் ஷெட்யூல் காஸ்ட் ஆர் ஷெட்யூல் ட்ரைப், அடுத்தது விக்டிம் ஆஃப் டிராஃபிக்கிங் ஆர் பெகரி, அதாவது ஆட்கடத்தல், யாராவது கடத்திட்டு போயிருந்தாங்க அண்ட் அவங்க அதில் ஒரு அந்த கடத்தலில் ஒரு விக்டிமாக இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது ஃப்ரீ லீகல் எய்ட் அப்ளை ஆகும். அடுத்தது உமன் அண்ட் சைல்டு, அகேன் இங்கே முக்கியமான பாயிண்ட் என்னென்னா உமன் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஹர் ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி, அவங்களால காசு கொடுக்க முடியும் அப்படின்ற நிலமையில இருந்தால் கூட அவங்க வந்து உமன் ஆர் சைல்டாக இருந்தாங்கன்னா அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ஃப்ரீ லீகல் சர்வீஸ் அவைலபிளாக இருக்கு. பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி, ஸோ யார் இந்த பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அது தனி சட்டம் இருக்கு. டிசபிலிட்டிஸ் ஆக்டுக்கு அடியில் சொல்லப்பட்டிருக்க அந்த நபர்களுக்கும் வந்து இங்கே ஃப்ரீ லீகல் எய்ட் அவைலபிளாக இருக்கு. அடுத்தது விக்டிம் ஆஃப் மாஸ் டிசாஸ்டர் ஆர் ஃப்ளட், ஒரு ஃப்ளட்டோ ஒரு எர்த் குவேக் ஒரு சுனாமி அந்த மாதிரி ஒரு மாஸ் டிசாஸ்டர் நடந்திருக்குன்னா அதில் நம்ம பாதிக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஃப்ரீ லீகல் எய்ட் அவைலபிளாக இருக்கு. அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ், அப்புறம் எனி ஒன் ஹூ இஸ் இன் கஸ்டடி ஆஃப் அ ப்ரொடெக்டிவ் ஹோம், ப்ரொடெக்டிவ் ஹோம்னா பார்த்தீங்கன்னா ஜோனைல் ஹோம் இல்லை மென்டல் அசைலம் ஹோம்ஸ் அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கும் ஃப்ரீ லீகல் எய்ட் அவைலபிளாக இருக்கு. அண்ட் அடுத்த ப்ரொவிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ருபீஸ் 9000 இல்லை அதற்கு கீழே அவங்களுடைய ஆண்டு வருமானம் ஆனுவல் இன்கம் இருந்ததுன்னா இல்லை இந்த வருமானத்தை வந்து ஏற்றக்கூடிய உரிமை வந்து அந்த மாநிலத்துக்கு இருக்குது. ஸோ அப்பப்போ மாநிலங்களில் என்ன சொல்கிறாங்களோ அந்த அளவு அமௌண்ட். ஸோ இந்த இந்த ஆக்டில் குறிப்பிட்டிருக்கபடி பார்த்தீங்கன்னா 9000 அண்ட் பிலோ அவங்களுக்கு ஆனுவல் இன்கம் இருந்தால் அப்போ அவங்களுக்குமே இந்த ஃப்ரீ லீகல் சர்வீசஸ் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் மேலே சொன்ன இந்த நபர்கள் எல்லாமே வந்து செக்ஷன் 12 ஆஃப் தி ஆக்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே ஃப்ரீ லீகல் சர்வீஸ் இஸ் ஆல்வேஸ் அவைலபிள் டு தெம். ஸோ இப்போ ஒரு நபர் இருக்காரு, அவர் எப்படி வந்து இந்த லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி அணுக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அவங்க தாராளமாக லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிக்கு அப்ளை பண்ணலாம்.
அந்த அப்ளிகேஷனை லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஃப்டர் ஸ்க்ரூட்டனைசிங் தி எலிஜிபிலிட்டி ஆஃப் த பர்சன், யார் ஒருத்தர் அப்ளை பண்ணுறாரோ அவருக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டுமே அவங்களுக்கு வந்து இதை ப்ரொவைட் பண்ண முடியும். அடுத்தது அவங்களுக்கு நியாயமான ஒரு கோரிக்கை இல்லை நியாயமான ஒரு கேஸ், தட் இஸ் ப்ரைமா ஃபேஸியே கேஸ் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு க்ரைட்டீரியாவும் இருந்ததுன்னா அதுக்கப்புறமா லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்க, தி வில் ப்ரொவைட் அ கவுன்சில் ஃபார் யூ, உங்களுக்காக வாதாடுறதுக்காக ஒரு கவுன்சிலை வந்து அவங்க நியமனம் செய்வாங்க. அவங்களுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எக்ஸ்பென்சஸ்லேயே வந்து இது எல்லாமே கவர் ஆயிடும். அதாவது யூ நீட் நாட் பே த கோர்ட் ஃபீ ஆர் தி அட்வொகேட் ஃபீஸ். ஸோ உங்களுக்கு இப்படி தான் நீங்கள் வந்து லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிக்கு அப்ளை பண்ணி இதன் மூலமாக நீங்கள் பயனடைய முடியும். ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா, நான் தலைப்பிலே சொல்லியிருந்த மாதிரி இந்த ஆக்டோடைய நோக்கங்கள் பார்த்தோம். அதாவது ஃப்ரீ அண்ட் காம்பிட்டன்ட் லீகல் எய்டு கிடைக்கணும் அப்படின்றது. அடுத்தது வந்து டு ஆர்கனைஸ் லோக் அதாலத். ஸோ இப்போ நம்ம லோக் அதாலத் பற்றி தான் பார்க்க போகிறோம். லோக் அதாலத் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நீதிமன்றம். ஸோ இந்த ஆக்ட் படி செக்ஷன் 19 வந்து ஒரு ஒரு மாநிலமும் என்ன பண்ணணும்னா அவங்க லோக் அதாலத் ஃப்ரீக்வெண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ணணும். இந்த லோக் அதாலத்துடைய நோக்கம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் சட்ட சிக்கல் இருக்கோ அவங்களால கோர்ட்டுக்கு வர முடியாத தடங்கல்கள் இருக்கலாம், ஸோ அவங்களுடைய டோர் ஸ்டெப்புக்கே வந்து சட்டத்தை கொண்டு போகிறது அப்படின்றது தான் இவங்களுடைய நோக்கம். ஸோ லோக் அதாலத்துன்றது வந்து ஒரு மக்கள் நீதிமன்றம்னு சொல்கிறாங்க. இது காந்தியன் பிரின்சிபல்ஸ் படி வர்ற ஒரு கான்செப்ட். இதை வந்து ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷனாக கூட கன்சிடர் பண்ணலாம். அதாவது கோர்ட் மட்டும்தான் ஒரே வழி நம்மளுடைய குறைகள் தீர்க்கறதுக்குன்னு இல்லாமல் அதை தவிர்த்து மற்ற வாய்ப்புகளும் வழிகளும் இருக்குது அப்படின்றதுல இந்த லோக் அதாலத் ரொம்பவே இஃபெக்டிவாக செயல்பட்டுட்டு வராங்க. அடுத்தது இது ஒரு ஜுடிஷியல் ப்ரொசீடிங். எப்படி நீங்கள் சிவில் கோர்ட்டில் சாதாரணமாக சிவில் கோர்ட்டோட ஒரு டிகிரி, அதாவது அந்த ஜட்மெண்ட்டுக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ இந்த லோக் அதாலத் மூலமாக கிடைக்கிற ஒரு தீர்ப்புக்கும் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த லோக் அதாலத்தோட யார் யார் மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸரோ இல்லை ஒரு ரிட்டையர்ட் ஜுடிஷியல் ஆஃபீஸர் இல்லை சிட்டிங் ஜட்ஜ் யாராவது இருக்கலாம். அடுத்தது அதர் மெம்பர்ஸ். இந்த அதர் மெம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி ஜட்ஜஸ் இருக்கலாம், இல்லை அகடமீஷியன்ஸ் கூட இருக்கலாம், அண்ட் சோஷியல் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ஸ். இதுக்காக இந்த காம்பினேஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா ஃபார் ஈஸி டிஸ்போசல் ஆஃப் கேசஸ் அண்ட் வெரோ லா பீப்புள் மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா அந்த டிஸ்பியூட்ஸை நம்ம சீக்கிரமே வந்து செட்டில் பண்ணலாம் அப்படின்ற நோக்கத்தில் தான் வந்து அதர் மெம்பர்ஸும் இதில் இருக்காங்க. அடுத்தது நான் முன்னாடியே சொன்னேன், இது வந்து சிவில் கோர்ட்டுக்கு என்ன உரிமை இருக்கோ என்ன பவர் இருக்கோ அதே பவர் இந்த கோர்ட்டுக்கும் இருக்குது. ஸோ என்ன மாதிரி பவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சம்மனிங் பவர்ஸ், அப்புறம் ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸு, ரிசீவிங் எவிடென்சஸ், அஃபிடவிட் வாங்குறது, அப்புறம் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் அட்டெண்டன்ஸ், இந்த மாதிரி சிவில் கோர்ட்டுக்கு இருக்கிற இந்த உரிமைகள் எல்லாமே இந்த லோக் அதாலத் அதாவது மக்கள் நீதிமன்றத்துக்கும் இருக்குது. ஸோ நமக்கு இப்போ வந்து எந்த சந்தேகமும் இருக்க வேண்டாம். இந்த மக்கள் நீதிமன்றத்தில் வர தீர்ப்பு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆஸ் ஈக்குவலன் டு தேட் ஆஃப் அ சிவில் டிகிரி. ஸோ இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீர்ப்பு தான் வந்து ஒரு ஃபைனல் தீர்ப்பாக இருக்குது, இதுக்கு மேலே மேல் முறையீடு அப்படின்றதே கிடையாது. So there is no appeal against the award which is passed by the Lok Adalat. And Lok Adalat pathina avangaloda procedures avangale vandu muraiya therchi seidhu avangale vandu frame panipaanga. So இதை விட வேற என்ன நல்ல வாய்ப்பு மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அது எனக்கு அது ஒரு சந்தேகம் தான். ஸோ வி கேன் சே தட் திஸ் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் அ கோல்டன் கிஃப்ட் தட் இஸ் அவைலபிள் டு தி வீக்கர் செக்ஷன்ஸ் ஆர் த பீப்புள் ஹூ ஆர் ஹெசிடன்ட் டு கோ டு தி கோர்ட்ஸ் ஃபார் த ரீசன் தட் தே ஆர் எக்கனாமிக்கலி வீக். ஸோ நீங்கள் எக்கனாமிக்கலி வீக்ன்றத ஒரு காரணத்துக்காக மட்டும் கோர்ட்டுக்கு போகாமல் இருக்கீங்கன்னா இனிமேல் நீங்கள் தடையே இல்லாமல் இந்த மக்கள் நீதிமன்றத்தை நீங்கள் அணுகலாம். I believe this video is useful for you. Unga comments share pannunga, like pannunga, subscribe pannunga. Thank you. Na ungala adutha video la sandhikkiren.